ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும், ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம். கார்த்திகை மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 2 குடையவனும் 11 குடையவனும் 2ஆம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். ராசிதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார். 7ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. மேலும் 10 குடையவன் இன்றைய தினம் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு வெவ்வேறு வகையில் கெத்து கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் நிறைந்த நாள்கள். இன்றைய தினம் உங்கள் காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் உங்களால். அதனால் உங்களுக்கு அலுவலக பணியில் கெத்து கவிட முடியுங்க. இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்கும், ஏன்னா காரிய வெற்றிகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க. இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணி இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு மனநிலை ஏற்படுவதற்காக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைகிறது. உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, உங்கள் வியாபாரத்திலும் சரி, அது பிரதிபலிக்கும். அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியமான ஒரு நாள்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்கிறதுங்க. பண வரவுகள் உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடிய வகையில் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினம் கலைப்பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சில பேர் வந்து கலைப்பொருட்களுக்காக அதிகமாக கூடுதல் விரயங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்னைக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைகிறது. மேலும் கல்வியில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த மேனுஃபேக்சரிங் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே வியாபாரம் உங்களுக்கு நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரும். சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். நீங்கள் தொழிலில் மட்டும் காரிய வெற்றிகள் பெறுவதல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பாராட்டுகள் குவியும். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்துங்க. மனத்திலே உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பெருகுங்க. உதவி உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஒரு உதவி உங்களுக்கு இன்றைக்கி செய்வாங்க. நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுங்க. சில விலையுறந்த காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்கி இன்றைக்கி கெத்த காட்டக்கூடிய ஒரு நாளாக உங்களது வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களே இன்றைக்கி உங்களுக்கு அமையலாம். இன்றைய தினம் நீங்கள் புதுசுதான் நிறைய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் திட்டப்படி புதிய திட்டங்களை நிறைய நீங்கள் இன்றைய தினம் செயல்படுத்தலாம். கண்டிப்பாக அந்த திட்டங்களை செயல்படுத்துறதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் திடீர்னு சில குழப்பமான உணர்வுகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாங்க.
இந்த தினம் காதல் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட்டால் அதை நீங்கள் உட்காந்து பேசி உங்கள் காதலர் கூட உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை வந்து குழப்பங்களை வந்து தீர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தினம் திடீர்னு ரொமான்டிக் அனுபவம் உங்களுக்கு நிறைய ஏற்படுறதுனால இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. குழப்பங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் தெளிவாகி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கோங்க. குழப்பங்களை உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது. பழைய நண்பர்களெல்லாம் நீங்கள் இன்றைக்கி சந்திக்கலாம். அதற்கான முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினம் தேவையில்லாத வம்பு தொங்குவுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. சில பேர் வந்து தகராறு பண்ணோடனே ஒரு மனநிலையோடையே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களாம் செய்யாமல் கொஞ்சம் நழுவிறது உங்களுக்கு புத்திசாலித்தனங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தினம் ஒரு பகைமையும் ஒரு படபடப்பும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஒத்துக்காதுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த தகராறு பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக தான் ஏற்படுங்கிறதுனால அதை தவிர்த்து விட அவங்க கூட வாக்குவாதங்கள் பண்ணாமல் அப்படியே நைஸாக நழுவிறது உங்களுக்கு நல்லதுங்க. திருமணமான தம்பதியர்கள்ந்து இன்று தினம் உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளின் படிப்பின் மீது கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. ஓய்வு நேரத்தில் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் சந்திக்க போகலாம். அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு சம்மந்தமான ஞாபகங்களாக வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு வரலாங்க. சில பேர் வியாபார ரீதியாக அல்லது உங்களது அலுவலக பணிகள் ரீதியாக வெளியூர் தங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க. திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை கூட இளர் வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிடைச்சதில் உங்களுக்கு அதிகமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு ஃபீலிங் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி வாழ்க்கை துணை நமக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றத நினச்சி நீங்கள் பூரித்து உள்ளத்தில் நீங்கள் அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளாக திருமண வாழ்க்கை இன்றைக்கி உங்களுக்கு அமைத்து தருகிறது. ஸோ அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. இதனால் நன்மைகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும். உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உதவிக்கரம் நீட்டுவாங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதனால் வெற்றிகள் உண்டு, கூடவே வந்து கெத்து வந்து சேரும், பண வரவுகளும் வந்து சேரும், நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 1 நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அடமெண்ட்டாக எல்லாமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் தன்னம்பிக்கை வேறு லெவலில் உங்களுக்கு உதயமாகும் மனசில். அதன் மூலமாக உங்கள் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாள். இன்றைய தினம் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், அனுசரித்து போங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் கலை பொருட்கள் நீங்கள் நிறைய வாங்கக்கூடிய ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அதுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. குழப்பங்கள் மறையும். உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் சார்ந்த படிப்பு விஷயங்களில் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஸோ குழந்தைகள் மூலமாக அலைச்சல் ஏற்படும் போது கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்கள், செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகலாம். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. அரசாங்கம் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் சிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.